ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கணங்கள் கணக்கு இந்த கணங்களில் இப்போ நம்ம படிக்க போகிற கணக்குக்கு உரிய அடிப்படையான விஷயங்களை வந்து டீச்சர் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் சொல்லி கொடுக்குறேன் இது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் உள்ளுக்குள்ளே எந்த கணக்கையும் செய்ய முடியும் ஏன்னா போன வருஷமும் நம்மளால் சரியாக படிக்க முடியாமல் போயிடுச்சு போன வருஷம் கவனித்தவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா கவனிங்க கவனிக்காதவங்க நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஏ ஏ சீக்கோல் டு ரெண்டு மூணு ஐந்து ஏழு பி சீக்கோல் டு மூணு நாலு ஆறு ஏழு இப்போ சேர்ப்பு சேர்ப்புன்னா என்னென்னா சேர்த்து வைக்கணும் சேர்ப்புனா என்ன சேர்த்து வைக்கிறோம் ஏற்கனவே நைன்த்தில் ஸ்கூல் திறந்த உடனே டீச்சர்ஸ் வந்து இதை நடத்தியிருக்கோம் தான் இன்னொரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஏன்னா ஏ கணம் எங்கே இருக்கோ அந்த கணத்தை தூக்கி எழுதியிருக்கோம் சேர்ப்பு இந்த சேர்ப்புங்கிறது எங்கே இங்கே இருக்கக்கூடிய சேர்ப்பு அடையாளம் அடுத்து இந்த பி என்பது இது சேர்ப்புனா என்ன சேர்த்து வைக்கணும் அப்போ முதல் இருக்கிறவங்கள அப்படியே உட்கார வச்சிடணும் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு கூப்பிட்டு உட்கார வச்சாச்சு இப்போ அடுத்து இருக்கக்கூடிய பீயில் இருக்கக்கூடியவங்களை வந்து கூப்பிட்டு உட்கார வைக்க போகிறீங்க அப்போ மூணு ஏற்கனவே உட்காந்துருக்கு அடுத்து நாள பார்க்குறீங்க நாலு பார்த்தீங்கன்னா இன்னும் வரல ஸோ நாளை நீங்கள் எழுதிக்கலாம் ஆறு இது வரைக்கும் உட்காரல அதனால் ஆறு எழுதியிருக்கீங்க ஏழு பார்க்குறீங்க ஏழு ஏற்கனவே உட்காந்துருக்கு அதனால் அதை விட்டுறணும் இப்போ சேர்த்து வைக்கிறதுனா என்ன முதல் இருக்கிறவங்கள அப்படியே எழுதணும் ரெண்டாவது இருக்கவங்கள ஏற்கனவே இருக்கிறவங்கள விட்டுட்டு எழுதணும் புரிஞ்சிருச்சாம்மா அடுத்து ஏ வெட்டு பி வெட்டுனா என்ன பொது பொதுனா என்னதுன்னா ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறவங்க யாருன்னு பார்க்கணும் ரெண்டு இங்கே இருக்கா இங்கே இல்லை மூணு இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது அப்போ மூணு அஞ்சு இங்கே இருக்கா இருக்கு இங்கே இல்லை ஏழு இங்கேயும் இருக்குது இங்கே இருக்குது ஸோ ஏழு அப்போ மூணுக்கம்மா ஏழு சரியாம்மா அடுத்து கழித்தல் இதை எப்படி சொல்லணும் ஏ கழித்தல் பின்னு வாசிக்கணும் பொதுவை அடி முதலில் மீதி என்னது பொதுவை அடி முதலில் மீதி பொதுவை அடிச்சுட்டு முதலில் மீதி அப்போ ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கிறவங்கள முதல் கட் பண்ணிடணும் முத இருக்கிற கணத்தில் யார் மிச்சம் இருக்காங்களோ அவங்கள மட்டும் கூப்பிட்டு உட்கார வச்சுருங்க அதே மாதிரி அப்போ பி கழித்தல் ஏன்னா என்ன பிஏ முதல் எழுதணும் அதான் முக்கியம் பி கொடுத்தா பிஏ முத எழுதணும் ஏ ஃபஸ்ட்டு கொடுத்தா ஏவை ஃபஸ்ட்டு எழுதணும் புரியுதாமல் அப்போ இப்போ ஏ வந்து செகண்ட் கொடுத்துருக்கறதுனால இங்கே ரெண்டாவது எழுதி இருக்கும் பொதுவே அடிச்சுட்டோம் முத இருக்கிறதுல மீதி அப்போ நாழுக்கமாக ஆறு அடுத்து இப்போ புதுசாக பார்க்க இப்போ இது வரைக்கும் ஏற்கனவே நீங்கள் படித்த டாபிக் இப்போ பார்க்க போகிறது புது டாபிக் நல்லா கவனிங்க ஏ க்ராஸ் பி ஏக்கும் பிக்கும் கிராஸ் எடுக்கிறோம் ஜோடி சேர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கே இருக்க ரெண்டு இங்கே போய் கை குழுக்க போகுது ரெண்டு வந்து யாரோட ஃபஸ்ட்டு கை கொழுக்குதுன்னா மூணு அதனால் ரெண்டுக்கமாக மூணு அடுத்து அதே ரெண்டு நாலோட ஜாயின் பண்ணும்போது ரெண்டுக்கமாக நாலு அதே ரெண்டு ஆறோட ஜாயின் பண்ணும்போது ரெண்டுக்கமாக ஆறு அதே ரெண்டு ஏழோட ஜாயின் பண்ணும்போது ரெண்டுக்கமாக ஏழு அடுத்து மூணு கிளம்புது மூணு 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 நாலு மூணு ஆறு மூணு ஏழு அடுத்து அஞ்சு கிளம்புது கை கொழுக்க அப்போ அஞ்சு மூணு அஞ்சு நாலு அஞ்சு ஆறு அஞ்சு ஏழு அடுத்து ஏழு கிளம்புது ஏழு மூணு ஏழு நாலு ஏழு ஆறு ஏழு ஏழு அதே மாதிரி பிக்ராசியே பிக்ராசியைனா எப்படி எழுதணுன்னா ஃபஸ்ட்டு பிஏ எழுதிக்கணும் செகண்டு கிராஸ் போட்டுட்டு செகண்டு ஏவ் எழுதியிருக்கோம் இப்போ மேலே பார்த்தா அதே ப்ரொசீஜர் படி தான் ஓகேவா இப்போ இதில் ஒரு கணக்கு டீச்சர் அனுப்புகிறேன் நீங்கள் அந்த கணக்கை செஞ்சு டீச்சருக்கு அனுப்புங்க